ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிறந்த குழந்தையோட தொப்புள் கொடி விழுந்தப்புறம் அந்த புண் சீக்கிரமாக குணமடிகிறதுக்கு என்ன செய்யணுன்றதான் பார்க்க போகிறோம் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி தான் எங்களோட குழந்தையோட தொப்புள் கொடி சீக்கிரமாக குணமடைஞ்சிது நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள் இது நாங்களே சொன்ன டிப்ஸ் கிடையாது டாக்டரே எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது தான் இது உங்களுக்கும் சொல்கிறோம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ இதுல இப்போ நாம் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற இந்த கல்லுப்பு இருந்தால் போதும் இந்த கல்லுப்பு நமக்கு இவ்வளோ தேவையானது இல்லை ஒரு சின்ன ஒரு துளி கல்லுப்பு இருந்தால் போதும் இந்த கல்லுப்பை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் குழந்தையோட தொப்புல் கூடி என்ன பண்ணுங்கள் இந்த தொப்பில் வந்து இந்த மாதிரி பட்ஸ் போட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கல்லுப்பு இதில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு செல்லோ டேப் எடுத்துட்டு இதை நீங்கள் சீல் பண்ணிடுங்க அவ்வளோதான் வேறு எதுவும் நீங்கள் செய்ய தேவையில்லை சீல் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிடுங்க இதை வந்து நீங்கள் எடுக்க அவசியம் இல்லை இது வந்து எயிட் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் இருந்தால் கூட போதும் அதுக்கப்புறம் ஒரு டைம் எடுத்துகிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் திருப்பி அடுத்த நாள் இதே ரிப்பீட் பண்ணுங்க இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இது போல் ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் நீங்கள் வச்சிங்கன்னா போதும் தொப்புள் கொடி நல்லா ஆறிடும் நீங்கள் வந்து கல்லுப்பு இல்லைன்னா தூளுப்பு கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் நீங்கள் கல்லுப்பு யூஸ் பண்ணுறது ரொம்பவும் பெஸ்டானது இந்த டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிறந்த உடனே அது கொஞ்சம் ப்ளட்டெல்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் போது நீங்கள் இது செய்யலாம் ஆனால் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அதில் ஏதாவது நீ உங்களுக்கு சீல் பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க டாக்டர்கிட்ட டேரெக்டாக கூப்பிட்டு போய் என்னன்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடியே இது வந்து குயிக் ஹீலிங் ப்ராசஸ்க்காக தான் நம்ம செய்கிறோம் செய்கிறோம் அந்த தொப்புள் கொடி பார்த்திங்கன்னா தானாகவே உங்களுக்கு ஹீல் ஆகிடும் அதோடு நம்ம வந்து எந்த இன்ஃபெக்ஷனும் வராமல் குயிக்காக ஹீல் ஆகிறதுக்கு நாம் இந்த டிப் யூஸ் பண்ணலாம்